சிங்கம் தமிழ் சிங்களம் பழையாண்டு முள புவனமெல்லாம் இவர் வர்த்தகம் ஓங்கவும் புண்ணியம் சேர்ந்தவமும் தருமமும் தங்க வணிகர் தரம் பெறவும் துவச சோழீசர் ஜெயங்கொண்டார் பாதம் துதிக்குமே நோயுவர் நகரத்தார் இணைய தொலைக்காட்சி நேயர்கள் அத்துணை பேருக்கும் அன்புருக்கினிய வணக்கம். கேவிஎஸ் மகால் மற்றும் கேவிஎஸ் பாரடைஸ் மினி மகால் ஏசி காரைக்குடி மாநகரில் நகரத்தார் பெருமக்களின் கற்பனை வளத்தில் உருவாகி நிற்கும் சகல வசதிகளுடன் கூடிய இரண்டு திருமண மண்டபங்கள் ஒரே வளாகத்தில் மணமகன் மற்றும் மணமகள் இரு வீட்டாரும் தனித்தனியே உபயோகித்துக் கொள்ளும் ஒரு அரிய வாய்ப்பு. மாப்பிள்ளை அழைக்க மண்டபத்திற்குள்ளேயே ஸ்ரீ கன்னிமூல கணபதி ஆலயம். காரைக்குடி புதிய பேருந்து நிலையத்திலிருந்து அரியக்குடி செல்லும் பாதையில் அமைந்துள்ளது கேவிஎஸ் மகால் மற்றும் கேவிஎஸ் பாரடைஸ் மினி மகால் ஏசி. நம சிவ மசிவய நபய நமசி நம சிவய சிவய நமய நம சிவ மசிவய நபய நமசி நம சிவய சிவய நமய நம சிவ மசிவய நபய நமசி நம சிவய சிவய நமய நம சிவ மசிவய நபய நமசி நம சிவய சிவய நமய நம சிவ மசிவய நபய நமசி நம சிவய நம சிவ மசிவய நபய நமசி நம சிவய சிவய நமய நம சிவ மசிவய சிவய வணக்கம். நான் ரங்கலே வள்ளியப்பன். நேமங்கோவில் திருக்குட நன்னீராட்டு திருவிழாவில்
நிகழ இருக்கக்கூடிய இலக்கிய நிகழ்வில் நேமங்கோவில் நகரத்தார்களுடைய தமிழ் பணிகள் குறித்து இன்றைக்கு பேச வந்திருக்கிறேன். நேமங்கோவில் என்றால் நம் எல்லோருடைய நினைவுக்கும் வரக்கூடியவர் பாடுவார் முத்தப்ப செட்டியார் தான். அவருடைய பாடல்கள்ல நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது வந்து காடு வெட்டி போட்டு கடிய நிலம் திருத்தி வீடு கட்டி கொண்டிருக்கும் வேள் வணிகர் வீடுகட்கு அன்றைக்கு வந்த அம்மா லெக்குமியே நீ என்றைக்கும் நீங்காதிரு அப்படிங்கிற பாடல் தான். நான் வந்து பாடுவார் முத்தப்பரை படிக்கிற போது ரொம்ப நெகிழ்ந்து போயிருக்கிறேன். அவர் ஒரு புலவர் என்பதை காட்டிலும் அவர் ஒரு மிகச் சிறந்த கவிஞர் என்றே நான் சொல்லுவேன். அவருடைய குற்றக்குடி பதிகத்தை வந்து நம்ம வந்து இப்ப மீண்டும் நம்ம எல்லாரும் படிக்கணும். ஏன்னா அது வந்து பாரதியார் கவிதைக்கெல்லாம் வந்து ஒரு முன்னோடியாக திகழ்ந்த கவிதை என்று நான் சொல்லுவேன். அவரை வந்து புலவர் அப்படிங்கிற அந்த சிறைக்குள்ள போட்டு நம்ம வந்து அடைத்து வைக்கக்கூடாது. அவர் பெரிய கவிஞர். அதுக்கு ஒரே ஒரு உதாரணம் வந்து அந்த குன்றக்குடி திருப்பதிகத்துல இருக்கக்கூடிய கடைசி வரிகள் தான். அதுல என்ன சொல்றார் அப்படின்னா, திரண்ட மணி முகில் மேல் அடர்ந்த கொடு முடிசூல் சிகண்டி மலை முருகேசனே அப்படிங்கிறார். சாதாரணமான வரி அல்ல அது. அவர் 1760களில் இருந்து அவர் இந்த பாடல்களை பாடியிருக்கிறாரு. ஏன்னா நேத்து பூத்த கவிதை போல இருக்கிறது. திரண்ட மணி முகில் மேல் அடர்ந்த கொடு முடிசூல் சிகண்டி மலை முருகேசனே. இது மாதிரி எளிமையான பாடல்கள், ஒரு பாரதிதாசன் கவிதையை படிக்கிற மாதிரி, ஒரு கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளைய படிக்கிற மாதிரி இருந்திருக்கு. நான் வந்து என்ன நினைச்சு பார்க்கறேன் அப்படின்னா, அவர் கொஞ்சம் நாட்டுப்பற்று பாடல்களை எல்லாம் அந்த காலத்துல நம்ம அடிமைப்பட்ட காலத்துலதான் அவர் வாழ்ந்தாரு, கொஞ்சம் அவர் வந்து தேசபக்தி பாடல்களை, நாட்டுப்பற்று பாடல்களை, விடுதலை பாடல்களை பாடியிருந்தால் நமக்கும் முத்தப்பர் வந்து ஒரு பாரதியாக தேசிய கவியாக மாறியிருப்பார். நம்ம வந்து நகரத்தார்களுடைய கவிஞர் என்று அவரை சொல்லுவதை காட்டிலும் இந்த உலகத்துக்கெல்லாம் தெரிந்த ஒரு கவிஞராக, ஒரு தேசிய கவிஞராக மலர்ந்திருப்பார் என்பதுதான் எனது பார்வை. இதை தான் வந்து இன்னைக்கு பேச போறோம். இது மாதிரி நிறைய நேமங்கோவில் நகரத்தார்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. நகரத்தார்கள் என்ன பண்ணினாங்க அப்படின்னா, அவங்க வந்து மொழியை வந்து ஒரு சாதாரணமாக நோக்கவில்லை. தமிழ் மொழியை தங்களுடைய மானமாக, உயிராக, செல்வமாக, எல்லாவற்றுக்கும் மேலாக நினைத்த ஒரு சமூகம் உண்டென்றால் அது நகரத்தார் சமூகம் என்று சொல்லிக் கொள்வதிலே நான் ஆசைப்படுகிறேன். இன்னைக்கு வந்து நேமங்கோவில் நகரத்தாருடைய தமிழ் பணிகளை வந்து விரிவாக பேசுவதற்கு நேரம் இருக்கிறதோ இல்லையோ, நாம் மீண்டும் இந்த நோயுவர் நகரத்தாரில் நம்ம வந்து மீண்டும் அந்த செய்திகளை எல்லாம் உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். வணக்கம். என்னுடைய பெயர் விஸ்வநாதன். நேமங்கோயில் நகரத்தார்னா, நேமங்கோயில் நகரத்தாரில் இங்கே உள்ள சிறப்புகள் ஓரளவு எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். எல்லாரும் வந்து வணங்க வேண்டியது சில இது. இவர் வந்து ஜெயங்கொண்ட சோழீஸ்வரர், விநாயகர் பேர் ஜெயங்கொண்ட விநாயகர். அவர் வந்து ஒரு ரொம்ப பெரிய ஒரு வரப்பிரசாதி. அவர் வந்து நம்ம நேரடியாக பேசக்கூடிய ஒரு இது உண்டு, தன்மை உண்டு. இங்கே வந்து காமனை வதம் பண்ண ஸ்தலம், மன்மதன் ரதியை வதம் பண்ண ஸ்தலம். அவர் தியானத்தில் இருப்பார். இங்கே வந்து பைரவர் வந்து மேற்கை பார்த்துருப்பார், மற்ற ஸ்தலத்தில் தெற்கை பார்த்துருப்பாங்க, இந்த ஸ்தலத்தில் மேற்கை பார்த்துருப்பாங்க. அங்கே அவங்களுக்கு வந்து அவருடைய வேகத்தை இது பண்ணுறாங்க. நேமங்காளின்னு ஒரு இது பண்ணியிருப்பாங்க, அந்த ஸ்தலம் இது உண்டு. அந்த காளியும் ரொம்ப சக்தி உள்ள வங்க. அம்பாள்கிட்ட வந்து சௌந்தரநாய அம்பாள்கிட்ட மனசார வேண்டுதல், என்ன வேண்டுமோ நம்ம வந்து வேண்டுதல் நிறைவேற்றுவா. நம்ம வந்து இன்னும் மனசார உட்கார்ந்து தியானம் பண்ணோம்னா அவர் நம்மளுடைய பேசக்கூடிய தன்மை உண்டு. இங்கே உள்ளது எல்லாரும் அதை வந்து உணர்ந்து அதை வந்து இது பண்ணலாம். அதே இது வந்து இங்கே வந்து எல்லா சிற்பங்களும் ரொம்ப நுணுக்கமாக அந்த நகை முதற்கொண்டு எடுத்து விட்டுருப்பாங்க. திருக்கடையூரில் போய் சாந்தி சதாபிஷேகம்லாம் பண்ணுறது காலசோமார மூர்த்திக்காக. அந்த காலசோமார மூர்த்தி இங்கே உண்டு. அதை வந்து ஒரு பெரிய இந்த இது உண்டு, பெரிய இது. அதே இது இங்கே வந்து ஒரு தூண்ல விநாயகர் வந்து சிம்மக்கண்ணி விநாயகர்னு இருக்கார். 32 அவதாரத்தில் அவர் ஒரு இது. இதெல்லாம் ரொம்ப அபூர்வமான ஒரு இது. கொஞ்சம் இது பண்ணி வந்து உடனே ஃப்ளையிங் செட் மாதிரியே வந்து இது இல்லாமல் எல்லாரும் மனசார வேண்டிக்கிட்டு இங்கே வந்து இது பண்ணோம்னா நினைத்த காரியம் நிறைவேறும் என்று தெரியும்.
நானும் கலந்து எனக்கு நான் தருவேன் கொல்லும் செய்ய துங்க கரிமுகத்து தூமணியை நீ எனக்கு சங்கத்தவள் மோச்சுட்டா. ஞானனை வடிவாகி ஆதி வயலூர் வள்ளல் பெருமானின் வற்றாத தனி பெரும் கருணையினாலும் என் குருநாதர் வள்ளல் வாரியார் சுவாமி அவர்களின் ஆசியினாலும் சிறப்புக்குரிய அற்புதமான இந்த குடமுழுக்கு பெருவிழாவில் நகரத்தார் மரபினுடைய பெருமைகள் உலகம் உள்ளளவும் நிலைத்திருக்க செய்த நாயன்மார்களில் ஒருவராக விளங்கக்கூடிய காரைக்கால் அம்மையாரினுடைய வரலாற்றை பற்றி பேசுவதற்கு மேற்கொள்கின்றேன். தலைப்பில்லாமல் பேசக்கூடாது, குறிக்கோள் இல்லாமல் வாழக்கூடாது. அப்படி குறிக்கோளோடு வாழ்ந்தவர்கள் தானும் வாழ்ந்தார்கள், மற்றவர்களையும் வாழ வைத்தார்கள். அப்படி வாழ்ந்து காட்டியவர்களிலே முதன்மையானவர்கள் என்று சொன்னார் தெய்வ புலவர் திருவள்ளுவர் முதல் என் குருநாதர் வள்ளல் வாரியார் சுவாமிகள் வரை பல பல கோடான கோடி ஞானியர்களும் வேலைகளும் தியாகிகளும் மகான்களும் ஆவார்கள். ஆகவே மனிதர்களினுடைய இந்த வாழ்க்கையிலே லட்சியம் குறிக்கோள் என்பதெல்லாம் மிக மிக இன்றியமையாத உன்னதமான சிறப்புக்குரிய ஒரு இன்பமயமான விஷயங்கள் என்று சொல்ல வேண்டும். இந்த உலகத்திலே குறையில்லாத மனிதர்கள் யாருமே கிடையாது. எல்லாருக்கும் ஏதாவது ஒரு குறை இருக்கும். குறையே இன்றி நிறைவாக இருக்கக்கூடியவர்கள் இந்த உலகத்துல யாராவது ஒத்தராவது இருக்கிறாங்களா அப்படின்னு தேடி பார்த்தோம்னா சத்தியமா கிடைக்க மாட்டாங்க. நடந்து போறவருக்கு சைக்கிள பார்த்தா குறை, சைக்கிள்ல போறவருக்கு ஸ்கூட்டரை பார்த்தா குறை, ஸ்கூட்டர்ல போறவருக்கு கார்ல பார்த்தா குறை, கார்ல போறவரு எல்லாருக்கும் ஆனா வீட்டுக்கு போனா நிம்மதி இல்லை. எல்லாருக்கும் ஏதாவது ஒரு வகையில ஏதாவது ஒரு குறை அப்படின்னு இருக்கும். குறையே இல்லைங்க, நான் வாழ்க்கையில நிறைவா இருக்கிறேன், ஆனா நானா போட்ட உடனே யோசிக்கணும் இது ஒண்ணுதான் நம்மளுக்கு இல்ல, ஏதோ ஒண்ணு இருக்கும். அது இல்லாதவங்க யாரும் இல்ல. சரி, மனுஷங்களை விட்டுங்க, தேவர்களுக்கு குறையே இல்ல, அவங்க எல்லாம் சௌக்கியமா இருக்காங்களான்னு அங்க ஏகப்பட்டது இருக்கு. நம்மளை விட அது ஒரு பெரிய லிஸ்ட். சந்திரன் தேஞ்சு தேஞ்சு வளர்ற, யமனுக்கு புழுக்கால், சூரியனுக்கு முன்பல் கிடையாது, பிரம்மாவுக்கு ஒரு தலையே கிடையாது, எல்லாருக்கும் ஏதாவது ஒரு குறை இருக்கும். சரி, சிவபெருமானுக்கு கூட குறை இருக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும்ல. எல்லாருக்கும் நாயகர், நமக்கு எல்லாம் தலைவர் அவர் தான். அவரை விட்டா நமக்கு வேற தலைவரே கிடையாது. அந்த அருமையான தலைவருக்கு எல்லாம் சிறப்பா இருக்கும். அவருக்கு எதனா குறையே இருக்காது, எல்லார் குறையும் அவர் தானே போக்குறாரு, அவருக்கு குறைவே இல்லையா அப்படின்னா அவருக்கு கூட ஒரு குறை இருக்கான். என்ன குறை சிவபெருமானுக்கு இருந்தது? நான் ஒரே ஒரு குறை, அம்மா அப்பா இல்லாத குறை. சுவாமிக்கு பாவம் அம்மாவும் கிடையாது அப்பாவும் கிடையாது. அவர் எப்படி வந்த? தாயமிலி தந்தையிலின் தாந்தரியம் காணே நாதியம் மந்தமும் இல்ல அருட்பெரும் ஜோதியாக வந்தவர் பெருமாள். அவருக்கு அம்மாவும் இல்ல அப்பாவும் இல்ல. சரி, இது ஒரு பிளஸ் ஆ நாம எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தா அவர் ஆளாளுக்கு அடிக்கிறாங்க. வில்லால் அடிக்க செருப்புக்காலால் ஒருவன் உதைக்க வெகுண்டொருவன் கல்லால் எறிய பிறம்பால் அடிக்க ஏன் கடிவண்டு கூர் அம்மா இல்லா குறை. அம்மா இருந்தா கேப்பா ஏன்டா என் பிள்ளைய அடிச்சேன்னு. அம்மா இல்லைன்னா யாரு கேட்பா? ஆளாளுக்கு வந்து அவரை முத்திட்டே இருக்கிறாங்க. அர்ஜுன வில்லாலேயே அடிச்சார். கண்ணப்ப நாயனாரு அடிச்சது பத்தாதுன்னு செருப்பு காலம் அடுத்த ஜென்மாவிலே தொடர்ந்து வந்து தூக்கி நடு நெத்தி மேல வச்சுட்டார். இதுக்கு மேல வேற ஏதாவது அடிக்கணும்? சாக்கிய நாயனார்னு ஒருத்தர் பூவால தானே அர்ச்சனை பண்ணக்கூடாது, எனக்கு கல்லும் மலர் தானே, கல்லை தூக்கி கொண்டு எரிஞ்சு சுவாமிக்கு அர்ச்சனை பண்ண ஆரம்பிச்சுட்டார். கல்லால அடிச்சார். ஒன்னும் பெருசா சாப்பிடலப்பா, வெறும் புட்டுதான் சாப்பிட்டுட்டு படுத்தார். அது என்னவோ பெரிய கொலை குத்தம் மாதிரி. இந்த பாண்டிய மன்னன் பின்னாடியே வந்து பெரம்பாலையே அடிச்சார். இத்தனை பேர்கிட்டே சுவாமி ஏங்க அடி வாங்கினார்னா அவருக்கு ஒன்னே ஒன்னா கேட்கறதுக்கு ஆள் இல்லை, அம்மா இல்ல. சுவாமி ரொம்ப வருத்தப்பட்டார். நம்மளுக்கு ஒரு அம்மா இல்லையே, நம்மளுக்கு ஒரு அம்மா இருந்தா யாரெல்லாம் கேட்பாங்களே. ஒரு தாய் இருக்கிற பிள்ளைக்கும் தாய் இல்லா பிள்ளைக்கும், தந்தை வார்த்து வளர்க்கும் பிள்ளைக்கும் தந்தை இல்லா பிள்ளைக்கும் எவ்வளவு வேறுபாடு இருக்கு. குழந்தைங்களே தேர்வு பண்ற நிலைமைக்கு வந்துட்டோம். கண் இப்படிதான் இருக்கணும், மூக்கு இப்படிதான் இருக்கணும், காது இப்படிதான் இருக்கணும், கலர் கூட இந்த மாதிரி வேணும்னு நீங்க காம்பினேஷன் பண்ணி புள்ள பெத்துக்கலாம். நீங்க அந்த அளவுக்கு எல்லாம் விஞ்ஞானம் வளர்ந்துருச்சு. ஆனா உலகத்திலேயே நம்மளால தேர்வு பண்ண முடியாத ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா? இன்னாரோ இன்னாரோ எனக்கு அப்பா அம்மாவா இருக்கணுங்கிறத தேர்வு பண்ண முடியாது. நம்ம போய் சொல்ல முடியுமா இன்னார் அப்பா அம்மாவுக்கு நான் பிறக்க போறேன்னு என்ன பிறந்ததுக்கு அப்புறமா சொல்ல முடியும்? வேணும்னா அடுத்த ஜென்மத்திலயும் இவங்களே அப்பா அம்மா வரணும்னு வேண்டிக்கலாம்.
அதுலயும் சில பேர் இருக்கும் போது சொல்றாங்க, ஜென்ம ஜென்மத்துக்கு இனிமே உன் குடும்பத்துல மட்டும் பிள்ளையா பிறக்கூடாது, நீங்க படா படுத்துறீங்களே இந்த வீட்டுல வந்து நான் பிறந்தேன், என்னமோ இவர் பெரிய இல்லைன்னா இங்கிலாந்து இளவரசரா இருப்பார். ஆளாலும் ஒரு நினைப்பு, இந்த குடும்பத்துல நான் வந்து பிறக்கணும் அப்படின்னு நாம் தேர்வு செய்ய முடியாது. இந்த தாய் வேணும், எனக்கு இந்த தந்தை வேணும் என தேர்வு செய்யற வாய்ப்பு நமக்கு இல்லை. ஆனா சிவபெருமானுக்கு அந்த வாய்ப்பு இருந்தது. சுவாமி பார்த்தாரு, எனக்கு ஒரு அப்பா அம்மா வேணும், எனக்கு ஒரு அப்பா அம்மாவை நான் தேர்வு செய்யணும்னு தேடினார். எங்க போய் தேடினாரு? அதற்கு ஏற்ற இடமா இருக்கணும்ல, சிவனுக்கே அப்பா அம்மாவா இருக்கணும்னு அதுக்கு எவ்வளவு தகுதி வேணும்? எங்கே போய் அந்த தகுதியை பார்ப்பது என இறைவன் தேடிய போது அவர் கண்ணிலே பட்ட குலம் இந்த நகரத்தார் வம்சம். இந்த நகரத்தார் வம்சத்துலதான் சுவாமி ரெண்டு பேரையும் தேர்வு பண்ணார். மறந்துடக்கூடாது, அம்மாவையும் இங்கதான் சுவாமி தேர்வு பண்ணார், அப்பாவையும் சுவாமி இங்கதான் தேர்வு பண்ணினார். இந்த நகரத்தார் குலத்திலே அவதாரம் செய்த பட்டினத்து சுவாமிகளை இறைவன் தனக்கு தந்தை என கூறி தன் வாயால் அப்பா என அழைத்து மகன் என்கின்ற உறவு முறையோடு அவருக்கு உரிமை கொடுத்தார். காரைக்கால் அம்மையாரை தனக்கு இறைவன் தாயாக ஏற்றுக்கொண்டு தாயையும் இதே நகரத்தார் மரபிலேயே இறைவன் தேர்வு செய்தார். அப்பா அம்மாவா இருக்கிறதுக்கு ஒரு தகுதி வேணும், சுவாமிக்கு அப்பா அம்மாவா இருக்கிறதுக்கு ஒரு தகுதி வேணும். அதை இந்த மரபிலே சுவாமி தேர்வு செய்ததற்கான காரணத்தை இன்றைக்கு வரைக்கும் இந்த சமூகத்திலே இருப்பவர்கள் அதை மெய்ப்பித்து கடைபிடித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்பது மிகவும் பாராட்டப்பட வேண்டிய ஒரு விஷயம். நான் நிறைய பேருக்கு நான் சொல்றது உண்டு, ஒரு விசேஷம்னு வச்சா, பொதுவா ஒரு வீட்டுல ஒரு கல்யாணம் ஒரு விசேஷம்னு வச்சா, அந்த விசேஷ வீட்டை நீங்க கவனிச்சு பாருங்க, அந்த விசேஷம் நடத்துறவரை மட்டும் துண்டா நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா அவருதான் இங்க இருந்து அந்த கடைசிக்கு ஓடுவார், அங்கிருந்து இந்த கடைசிக்கு ஓடுவார், சாவி அவர்கிட்ட தான் இருக்கும், இது எல்லாம் அவன் ஒருத்தர்கிட்டே போய் கேட்பான். அப்ப தெரிஞ்சுக்கலாம், ஓஹோ இவர் தான் நிகழ்ச்சி நடத்துறவரு அப்படின்னு. ஆனா அதை கண்டுபிடிக்க முடியாத ஒரு குடும்பம் இருக்குதுன்னா அது நகரத்தார் வீடு மட்டும்தான். எல்லாம் பேசாமலே நிற்பாங்க. மாப்பிள்ளைக்கு அப்பாவும் சும்மா நிற்பார், பொண்ணுக்கு அப்பாவும் சும்மா நிற்பார். யார் முகத்திலே ஒரு பரபரப்பே இருக்காரு, ஒரு டென்ஷனே இருக்காது. சில வீட்டுல கடைசி நேரத்துலதான் தாலியே தேடுவாங்க. உங்ககிட்ட தானே கொடுத்தேன், உங்ககிட்ட தானே கொடுத்தேன், நீ இங்க வச்ச, அந்த ரூம்ல வச்ச, அந்த ரூம் சாவி யார்கிட்ட இருக்கு, என்ன ஐயரே எப்ப யாரா தாலியை சீக்கிரம் கொண்டு வாங்க. அது வரைக்கும் கடைசிய பரபரப்பா குடும்பமே தேடும். ஆனா எந்த விசேஷமா இருந்தாலும் சரி, ஒரு டென்ஷனே இல்லாம எல்லாரும் வரிசையா நின்று வாங்க, நல்லா வாங்க, அஞ்சு பேரும் வாங்கன்னு வாங்க. இதுல யார் பொண்ணுக்கு கல்யாணம், யார் வீட்டுல கல்யாணம் ஒண்ணும் தெரியாது, யாருக்கிட்டையும் டென்ஷனே இருக்காது, பரபரப்பே இருக்காது, எல்லாம் ஃப்ரீயா இருப்பாங்க, எல்லாத்துக்கும் முன்னேற்பாடு. இப்ப அண்ணன் பேசும்போது சொன்னாங்க, ஒரு வாரத்துக்கு என்ன சாப்பாடு போடணும்னு ஐயாட்ட கேட்டா லிஸ்ட கொடுத்துருவாரு, நமக்கு டென்ஷனே கிடையாது. இது மாதிரி எல்லாத்துக்கும் லிஸ்ட் வச்சிருக்கிறாங்க. எனக்கு அதுல ரொம்ப பெரிய ஆச்சரியம், எப்படிப்பா எல்லாத்துக்கும் லிஸ்ட் வச்சிருக்கீங்க, நல்லதுனாலும் சரி கெட்டதுனாலும் சரி, இன்னது இப்படிதான் செய்யணும், இந்த அளவு செய்யணும், இன்னார கூப்பிடணும், இதை இதை செய்யணும் அப்படின்னு ஒரு ஏழு எட்டு தலைமுறையாக பேர்களை ஞாபகம் வைத்து இனிஷியல் போடுற ஒரே மரபு இன்னைக்கும் நகரத்தார்கள் தான். அவனுக்கு இப்ப தாத்தா பேரே தெரியல, தாத்தா பேர் என்ன, கோவிந்த சாமியா கோபால சாமியா, எங்க அப்பாவை தாங்க கேக்குனேன், அவர் ஜி தான் போடுவாரு. என் கோபால சாமி கே கூட போடலாமே, அது எங்க அப்பா தெரியலீங்க எனக்கு, நான் வேணா கேட்டு சொல்றேன். இப்படி தாத்தா பேரையே கேட்டு சொல்ற நிலைமைக்கு ஆயிடுச்சு. ஆனா ஒரு ஏழு தலைமுறை பேரை காணா ஞானா சீனா தானா ஆனா ருணா லேனா இதெல்லாம் என்னன்னார், அதுதான் உண்மையான சொத்து. அவரவர்கள் பேருக்கு பின்னால் போட்டுக் கொள்ளுகின்ற அந்த எழுத்தை இன்றைக்கும் மிகச் சரியாக வைத்திருக்கிறார்கள். அன்னைக்கு ஒரு முறை ஒரு நண்பர் என்கிட்ட கேட்டாரு, சிவபெருமான் ஏங்க நகரத்தார் வீட்டுல போய் அம்மாவை அப்பாவே எடுத்தாரு. நான் அந்த மரியாதை தெரிஞ்ச வீடு, சாமியை பார்க்க லட்சோப லட்சம் பேர் கோடான கோடி பேர் வருவாங்க, அப்பா அம்மா எப்படி இருக்கணும், மரியாதையா இருக்கணும். இன்னைக்கும் நீங்க நகரத்தார் வீட்டுக்கு போங்க, வாங்கன்னு கூப்பிடுவாங்க, வணக்கம் சொல்லுவாங்க, யாரா இருந்தாலும் வாங்கன்பாங்க, எல்லாரும் வாங்கன்பாங்க. அந்த வீட்டுக்கு சம்பந்தம் இருக்கிறவங்க இல்லாதவங்க பொண்ணை கொடுத்தவங்க எல்லாரும் ஒரு விசேஷத்துக்கு போனா வாங்க, நல்லா இருக்கீங்களா. அடுத்த வார்த்தை பெண்கள்கிட்ட முதல்ல வாயில வர்றது பலகாரம் சாப்பிடுங்க. இப்ப நான் கூட சொல்லிட்டு தான் வந்தேன், என்னை சாப்பிடுங்கன்னாங்க. இல்ல எனக்கு 9:30 ட்ரெயின், சிலம்பு எக்ஸ்பிரஸ்ல நான் டிக்கெட் போட்டிருக்கிறேன் காரைக்குடியில. உங்களுக்கு எல்லாம் சிலம்பு எப்ப வரும்னு தெரியும், இன்னைக்குன்னு பார்த்தா அது சரியான நேரத்துக்கு வருதாமா, அது வேற நான் சொல்லி வச்சிருக்கேன், எப்போது 20 நிமிஷம் லேட்டா வர்ற ட்ரெயின் இன்னைக்கு சரியாதாமா வருதுன்னாங்க. சரி அது பாட்டுக்கு வந்துட்டு இருக்கட்டும், நான் வந்துடுவேன்,
பலகாரம் சாப்பிடுங்க. நாங்க இல்ல, நான் பலகாரத்தை பார்சல் பண்ணிடுங்க, நான் ட்ரெயின்ல போகும்போது சாப்பிட்டுக்கிறேன். ஆனா பலகாரம் வேணாம்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா நான் போய் என்ன சாப்பிடுறது? அதனால அம்மா ஆலங்காட்டுல போய் தவம் பண்ணுங்க, இதெல்லாம் இங்க கொடுத்துடுறேன், நடனம் மட்டும் நான் அங்க கொடுக்கறேன். அந்த ஆலங்காட்டுல போய் அம்மா தவம் பண்ணி அந்த பேரூபமாகவே இருந்து இறைவனுடைய நடனத்திற்கு அவர் பாடினார். இன்னைக்கும் அந்த காட்சியை நம்ம மீனாட்சி அம்மன் கோயில்ல பார்த்தோம். மீனாட்சி அம்மன் கோயில்ல அந்த சுவாமி சன்னதியில இருந்து அப்படி வந்தோம்னா இப்ப நிறைய பேருக்கு சொல்றதே என்னன்னா, இந்த வெண்ணெய் அடிக்கிற சாமி இருக்குது இல்ல, இப்பதான் அதை கொஞ்ச காலமா தான் நிறுத்தியிருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். நிறுத்தியாச்சு இல்லைன்னா அந்த சாமிக்கு பேரே வெண்ணெய் அடிக்கிற சாமி. அங்கதான் அந்த நிறைய பேர் காரைக்கால் அம்மையாரை பார்க்கணும், கும்பிடணுமான்பாங்க. அப்ப அடையாளம் சொல்லி அனுப்புவேன், அங்க போங்க, அங்க எலும்பு வடிவத்துல அம்மா இருப்பாங்க, அங்கதான் அவங்கள பார்க்கணும். அதே போல தமிழ் பணி பாடுவார் முத்தப்பர் பிறந்தது நேமங்கோயில். அந்த ஒரு புண்ணியமானுடைய கவிதைகள் போதும் தமிழ் பணிக்கு. இந்த பாடுவார் முத்தப்பரோட எங்க மடத்துக்கு ரொம்ப நெருங்கிய தொடர்புண்டு. கோவிலூர் ஆண்டவர் காலத்துல பாடுவார் முத்தப்பர் கோவிலூர் ஆண்டவரை நெருங்கி பழகிருக்கான்னு கேள்விப்பட்டிருக்கேன். அதே போல சமுதாய பணி செய்யாம இன்னைக்கு பள்ளிக்கூடத்தோட விடுறது இல்லை. NSS நேஷனல் சோஷியல் சர்வீஸ், அப்படி எல்லாத்துக்கும் சமுதாய பணி தூய்மை பணின்னு நடத்துகிறான். இதை பற்றி ராம்நாதன் இப்போ இவங்க மூணு பேரும் பேசுகிறாங்க. ஜெயமோகன் சொன்ன மாதிரி நேரம் சுருக்கம், அதுலேயும் சோசமி எப்பவுமே நேரம் பத்தலைன்னு வருத்தப்படக்கூடியவர். இப்போ மொத்தமே ஒரு மணி நேரம் தான் சொல்லியிருக்கா. அதனால எல்லோருக்கும் என்னுடைய அன்பார்ந்த வணக்கம். கையில் பக்தி இலக்கியம். நாம் 63 நம் நேரில் பார்த்ததில்லை, ஆனால் ஐயாவின் உருவத்தில் நாம் பார்க்கலாம். தன் பேச்சில் பிறரை சிந்திக்க வைப்பவர், சிரிக்க வைப்பவர், சிவபெருமானின் சிந்தனையில் கேட்போரை மூழ்க வைப்பவர். இவர் பேச்சை கேட்க அவை நிறையும். அது நள்ளிரவானாலும் சரி, நடுங்கும் குளிரானாலும் சரி, சிவராத்திரியில் ஐயாவின் பேச்சை கேட்கும் கூட்டத்தை நம்மால் குறைக்க முடியாது. நன்றாக படித்து தெரிந்தவர், எதையும் கசடர கற்றவர், வணிகவியலில் பட்டம் பெற்ற பேராசிரியர், இருந்தும் சமய வாழ்வில் உயர்ந்தவர், மனதையும் அறிவையும் ஆழமாக புண்ணிய கடலில் தோண்டி திறமுறு சிலம்பை மேவும் சிதம்பர கணேசன் தாளை கரமலர் குவித்து வாழ்த்தி கடையனேன் விந்தவாரே. நேமங்கோயில் நகரத்தார்களின் திருப்பணி, தமிழ்ப்பணி, சமுதாயப்பணி மூன்றையும் பேசுவதற்கு தகுதி வாய்ந்த தலைவராக திருப்பணியிலும் தமிழ்ப்பணியிலும் சமுதாய பணியிலும் முன்னிற்கக்கூடிய கோவிலூர் மகா சன்னிதானம் அவர்கள் திருவடிகளை வணங்கி மகிழ்கிறேன். சாமியை எனக்கு கிட்டத்தட்ட 50 பணக்கம். அது நான் பெற்ற பெரும்பேறு. Yeah.
புஷ்பவான் பிரஜாவான் பசுமான் பவதி அன்னமான்